ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறீங்கக்கா? ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடலாமாக்கா? இவர் முக்கியமான ஆள் தான் நிச்சயமா. இப்ப வந்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது நிச்சயமா. அவர் ஒவ்வொரு பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சமீபத்துல. அதாவது நம்ம படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வந்து இவர் ஒரு வீடியோ பண்ணார் இல்லையா, அந்த வீடியோ தான் இவர் பண்ண வீடியோலே பயங்கர ஒரு வியூஸான வீடியோ. அதாவது நம்மளுடைய ப்ரமோஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ மூலயமா அது அவருக்கும் ப்ரமோஷன் ஆகி நம்ம படத்துக்கு ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கோமாளியா ப்ரமோஷன் ஆகி இங்கே வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அண்ணன் ஜிபி முத்து அவர்கள். காதல் திருமணமா அல்லது வீட்டில் பார்க்கப்பட்ட திருமணமா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? ஆமா. சரி ஓகே, அத விடுங்க. நீங்க இது ஒரு நிமிஷம், அவர் என்ன மேரேஜ் ஆனீங்க யோசிக்கிறது 5 நிமிஷம் யோசிக்கிறீங்க? இல்ல அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் நம்ம வீட்ல பாத்து கட்டறதனே கிடையாது. வீட்டுக்கு தெரியாம பாத்து நம்ம பண்றது? ஐயோ அது அப்படி கிடையாது. அது வேற அரேஞ்ச் நான் வந்து சொல்றது. டேய் வேணாண்டா, அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஏன்டா குழப்பம்? அவர் பேரை பாத்தியா? ஜிபி முத்து. ஜிபி முத்து? ஆமா. ஜிபிக்கு என்ன பல ஃபுல் ஃபார்ம்? ஜிபிக்கு கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச முத்து, அததான் ஜிபி முத்துன்னு சாதா வச்சிருக்காரு அவரு. அண்ணே, அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க, இந்த காலத்துல போனை மாத்தி கல்யாணம் பண்றாங்க. ஆமா. உங்களுக்கு இப்ப கேளுக்கா கேக்குற கேள்வி அது. ஆமா, இந்த மாதிரி மாத்தி இவர் என்ன தெரியுமா மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு? என்ன தெரியுமே, இவர் மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டார். இப்ப நடந்த ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க என்ன மாதிரினே, இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போனை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல மாலை மாத்தி தான் பண்ணுவேன் இல்ல. ஆமா கண்டிப்பா மாலை மாத்தி தான் பண்ணுவேன். இந்த படத்தை பக்கத்துல தான் நல்லா இருந்துச்சு. போனை மாத்தி பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்ததுல வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை ப்ரமோஷன் கூப்பிட்டாங்க என்ன, அப்போ நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன். நீங்கள் ஒன்றுமே செய்ய வந்தா அங்கே வந்து ரட்டர் மட்டும் படித்தா மட்டும் போதுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக பாய் விரிச்சு தான் படிப்பேன். இல்லை பாய் விரிச்ச என்னது? இல்லை இல்லை பாய் விரிச்சு ரட்டர் படிப்புன்ட்டு சொன்னேன். நம்ம பிரீப் தம்பி நானும் சேர்ந்து படித்தோம். ஆனால் முதல்ல வந்து ரட்டர் தந்தாங்க, ரட்டரில் வந்து எல்லாமே படித்தேன். அதுக்கப்புறம் எதுவுமே என்ன சொல்லலை. அப்புறம் படத்தை போய் பார்க்க நான் படித்ததெல்லாம் ரெட்டராக, நான் படித்து ரெட்டர்லாம் அங்கே படமாக வருது. அதான் எனக்கு ஒரு திக்குன்னு ஆயிட்டில் வச்சு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் முத ரிவ்யூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சூப்பரான விஷயம் இல்லை. சரி, படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன். குடும்பத்தோடு போய் பார்த்தீங்களா? ஆமாம், குடும்பத்தோடு பார்த்தேன். நல்லா ஃபோனை மாற்றினீங்களா இல்லையா அப்புறம் ஒய்ஃபோட? இல்லை, ஒரு பேச்சை மாற்றினார். அது வந்து சொல்லி பேச்சை மாற்றிருக்காரு. ஆனால் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனே? பிடிச்ச சீன் வந்து என்னது, அச்சாம்பார் அச்சாம்பார்னு வந்துச்சு. மாமா குட்டி இவருமா பாதிக்கப்பட்டிருக்காரு, இது காலங்காலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அண்ணா, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து லெட்டர் படிக்கிறதே விட்டீங்கல்ல? ஆமாம். நம்ம படத்துடைய ப்ரமோஷனுக்காக தான் முதல்ல லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிரும். மாதிரி கழிச்சு உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய போச்சு. ஆமாம். இந்த படத்தில் உங்களுக்கு மாமா குட்டி கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லை ரவி கேரக்டர் பிடிச்சிருக்கா? ரவி. ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா? இல்லை மாமா குட்டி தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் நல்ல அழகாக இருக்குது. மாமா குட்டின்னு சொல்ல கொஞ்சம் சூப்பராக இருக்குது எனக்கு. என்னது மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்குது, அவர் நல்ல மனிதர். அவர் அவர் என்ன சமூக கருத்துக்கள் சொன்னார் அந்த படத்தில் மாமா குட்டி? அவர் எந்த சமூகமும் சொல்லலை, ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சூப்பர்ண்ணே. ஆமாம். ஓகே சரி, அதாவது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உங்களை இங்கே சிங்கிளாக நிற்க வைக்க எங்களுக்கு ஆசை இல்லை, கொஞ்சம் மிங்கிள் ஆகலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னண்ணா வேலண்டைன்ஸ் டே வேலைக்காரி லீவா அன்னைக்கு? இல்லைண்ணா வீட்டில் வேலைக்காரிக்கு லீவ் விட்டிங்களா அன்னைக்கு? வேலைக்காரிக்கு லீவ் விடுறோம். அவங்க வேலண்டைன்ஸ் டே அவங்க ஹஸ்பண்டோட போய் கொண்டாடணும்ல தம்பி. அண்ணா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண போறேங்க்கா. என்ன விஷயம் நினைக்கிறீங்க? என்ன விஷயம்னா, ஒரு அழகான இரண்டு பெண்கள் வந்து கீழே இருக்காங்க, அக்காவும் இருக்காங்க தங்கையும் இருக்கானுங்க. அப்படியே மேலே வந்தாங்கன்னா நம்ம ஜிபி முத்து சாரோட ஒரு டான்ஸை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உலகமே ஃபீல் பண்ணுது. உங்களை வேலண்டைன்ஸ் அன்னைக்கு சிங்கிளாக நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு. ஓ சிங்கிளாக கூட நிற்க கூடாதுன்ட்டா? ஆமாம் ஆமாம்.
சிங்கிளா அவரு வீட்டுக்கு போய் பாரு, 11 குழந்தைங்க சேர்த்தா ஒரு கிரிக்கெட் டீமே ரெடி பண்ணலாம், அந்த அளவுக்கு குழந்தைங்க அவர் வீட்டில் இருக்கு. அவர் ஏக்கா சிங்கிளா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் நம்ம கொடுக்க போறோம். உங்களுக்கு கூட வந்து டான்ஸ் ஆட வந்து ரெண்டு அழகிகளை நான் கொடுக்குறோம். இந்த வைரல் ஸ்டெப்புக்காக வைரல் ஸ்டெப்பை வைரலாக்கி அத்தனை பேருக்கும் கத்து கொடுத்தது இவானா தான். ஸோ இவானாவை முதல்ல வந்து மேடைக்கு கூப்பிட்டுணும். இவானா இங்க வாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் வந்து சொல்லணும். இவானா இருக்கீங்களா? அண்ணா ஜிபி அண்ணா ரெடியா இருந்துங்க. அப்புறம் இவானாவோட தங்கச்சி, அக்கா வந்தா தங்கச்சி வர வேணாமா? Mama, please join us on stage. அதாவது இவங்க மூணு பேரோட சேர்த்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது அன்பு அண்ணன் நடன இயக்குனர் அண்ணன் சாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க. ஒரு அற்புதமான நடனம் வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ணன் ஜிபி முத்து அவர்களின் கோரியோவில் சாண்டி அண்ணன் அவர்களின் கற்று தேர்ந்தும் நடனம். அந்த மாதிரி சூப்பராக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கைத்தள்ளி கொடுக்கலாம் அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கும் இரண்டு அழகிகளுக்கும். சாண்டியண்ணா ரொம்ப நன்றி, நான் கூப்பிட்டோன வந்ததுக்கு. உங்களுக்கு ஒரு தனியான ஒரு போர்ஷன் வச்சிருக்கோண்ணே, நீ கண்டிப்பாக இப்போ வரணும், எங்கள்கிட்ட பேசணுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ லவ்லி லேடிஸ். மாஸ்டர் சும்மா ட்ரெய்லர் தான் இப்போ காமிச்சது, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களை வச்சு. ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களை மேடைக்கு ஏற்றாமல் எங்களால் இருக்க முடியல, அதுவும் நடனம்ங்கும் போது மாஸ்டர் இல்லாமல் இருக்க முடியாது, அவ்வளோதான். தேங்க்யூ மாஸ்டர், திரும்ப வரும். அண்ட் ஜிபி முத்து சார் நன்றி. அதாவது என்ன கூட்டு போயிட்டீங்க சார், டைம் ஆகுதா? இவர் ஏதாவது பேசணுமா இப்போ? இல்லை இல்லை இல்லை, அவர் இப்போ போய் கிரில் கேட்டுக்குள்ளே கை ஒன்று 9:30.